ஆனா ஆஸ்பத்திரியில போய் குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தை ஆஸ்பத்திரியிலே தான் இருக்குது. அதை மீட்டு கொண்டுட்டு வரதுக்கு அது சாகர வரைக்குமே அதை கொண்டுட்டு வர முடியாது. இந்த இந்த செயலை வந்து மாத்தணும் அப்படின்னா இப்ப இருக்கிற தலைமுறைகள் முடிவெடுத்தால் மட்டுமே இதை மாறும். இல்லை அப்படின்னா அடுத்த தலைமுறை போகும்போது இது இன்னும் சிவியராயிட்டே போகும் சார். ஒரு காலத்துல டைனோசர் வாழ்ந்துச்சு, ஒரு 2-3 கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் வாழ்ந்துச்சு. அதனுடைய வாழ்நாள் வந்து பாத்தீங்கன்னா 500,000 வருஷங்கள். மனிதனுடைய வாழ்நாளே உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் வந்துட்டு 600 வருஷம் 700 வருஷம் வாழ்ந்த தலைமுறை ஒரு காலம் இருக்கு. மனிதன் தோன்றிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஆயுட்காலம் வந்துட்டு 800 வருஷம். எங்க சார் போய்கிட்டு இருக்கோம், அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கு. இன்னைக்கு 30 வயசுல வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வருது, 30 வயசுல ஹார்ட் அட்டாக் ஒரு பையனுக்கு வருது சார். 15 எனக்கு தெரியும் சார், ஒரு குழந்தை என் பக்கத்து வீட்டுல குழந்தை பிறந்து அந்த பிறந்து குழந்தைக்கு வந்துட்டு சுகர் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு சுகர் இருக்கு சார். பிறந்த குழந்தை என்ன சார் பாவம் பண்ணுச்சு? பாவம் பண்ணது எல்லாருமே யாரு? நம்ம முன்னோர்கள். நம்ம பண்ண பாவம் அந்த பச்சை குழந்தை என்ன சார் பண்ணோம்? இந்த தடைகள் எல்லாமே நீங்க ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா தயவு செஞ்சு இயற்கை விவசாயம் பண்ணுங்க.